வெல்கம் டு கனிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்றது தான். போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், இந்த வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக் சைடு, பேக் சைடு கட் பண்ணது. இது ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணது. ரெண்டு ஷோல்டரையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ரெண்டு ஷோல்டரையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்களா, ரெண்டு தையல் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு இன்னொரு தடவை தையல் போடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். போட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு நேராக கரெக்டாக டாட் பிடிக்கிறதுக்கு ரெண்டு சைடும் ஒரே மாதிரியாக இருக்கணும். ஒரே அளவு நம்ம வந்து கரெக்டாக வெட்டி வச்சுக்கிட்டோன்னா அது நம்ம கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு ஃபஸ்ட்டு கீழே டாட் பிடிச்சிட்டு தான் அடுத்தது நம்ம போகணுமே, அதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த இதெல்லாம் வரும் கரெக்டாக. கரெக்டாக டாட் போட்டுங்க, கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக கேட்கலாம், நாங்கள் அது கரெக்டான ஆன்சர் சொல்லுவோம். ஆமாம் சார், இது 4 சென்டிமீட்டர். கீழே டாட்டு அதெல்லாம் பிடிச்சிருக்கலாம், அது வந்து 3 சென்டிமீட்டர். கரெக்டாக அந்த கீழே டாட்டுக்கு நேராக வரணும், அந்த சைடில் வந்து டாட்டு, அப்போ கரெக்டாக வரும் கப்பு. பார்த்தீங்களா கரெக்டாக வருது. இப்போ நடுமத்தில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து கட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சோம்ல, கீழே மடிக்காத அளவுக்கு கரெக்டாக தையலுக்கு மட்டும் விட்டுட்டு கரெக்டாக நறுக்கி வச்சுருந்தோம், அதை இப்போ ஜாயின் பண்ணுறோம். அந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக உட்காரும். இழுக்கக்கூடாது, எந்த துணியும் இழுக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே கரெக்டாக வச்சு அப்படியே தைச்சிட்டு வாங்க. கட்டில் கொஞ்சம் மீறும். இப்போ வந்து கீழ்பக்கமாக அந்த தையலை மடித்து வச்சுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் கட்டை ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கீழே வந்து மடித்து தைக்காத அளவுக்கு நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருந்தோம், தையலும் விட வேண்டியதில்லை. அந்த மாதிரி நம்ம பார்த்து இது பண்ணோம், அதனால் நீங்கள் அதை அப்படியே கரெக்டாக ஜாயின் பண்ணுறது தான். இப்போ கையை வந்து அடியில் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கூட்டிருக்கோமோ அந்தளவுக்கு நீங்கள் மடித்து தைச்சிருங்க. நீங்கள் எந்தளவுக்கு மடித்து தைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்தளவுக்கு துணி விட்டுறலாம், அந்த துணியை மடிச்சிருங்க. எம்மிங்கும் பண்ணிக்கலாம், தையலும் விட்டுக்கலாம். நான் தையலை விட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸு அடுத்தது சொல்லிக் கொடுப்போம். லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி எப்படி தைக்கிறதுன்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் வீடியோ இருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து கை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கரெக்டாக நம்ம 1 இன்ச்சு விட்டுருந்து நம்ம கட் பண்ணியிருந்தோன்னா கரெக்டாக குளராமல் கரெக்டாக அப்படியே வச்சு தைச்சோன்னா ஈஸியாக வரும். கன்ஃபியூஷனே தேவையில்லை. எந்த துணியும் இழுக்கக்கூடாது, அப்படியே வச்சு தைங்க. அப்படியே வச்சு தைச்சிட்டுவாங்க. வச்சிங்கன்னா அப்படியே வந்து உட்காரும் அப்படியே அழகாக. நீங்கள் நவந்தி நவந்து நவந்து வந்து லைட் லைட்டாக நவத்தி நவத்தி தைச்சிங்கன்னா அப்படியே உட்காந்துக்கும் வந்து. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, கரெக்டாக வந்து அப்படியே நிற்கும் பாருங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டு தைச்சாலே தன்னால் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் வந்து விட்டுக்கும், அதனால் ரெண்டு தையல் நல்லா விட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு கை, இது வந்து தனியாக கை தனியாக ஃபஸ்ட் எடுத்துனே உடம்பு ஜாயின் பண்ணிட்டு கை லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறது வந்து உங்களுக்கு குழம்பும், ஒரு சில இது கரெக்டாக வராது. இதை நீங்கள் தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த ஷோல்டர் நம்ம பிடிச்சிருக்கோம்ல, அந்த தையலை வந்து பேக் சைடு வர்ற மாதிரி தள்ளி விட்டுருணும். கரெக்டாக அப்படியே வந்து பாருங்க, கரெக்டாக வந்து உட்கார பாருங்க. ஒரு நீங்கள் 1 இன்ச்சு 1 சென்டிமீட்டர் விட்டுட்டு அப்படியே கரெக்டாக கட் பண்ணாலே
கரெக்டாக வந்து உட்காரும் அழகாக. நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ்ட்ரா ரெண்டு தையில் 2 சென்டிமீட்டர் ஒன்றுன்னு சொன்னோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா சென்டிமீட்ரு தான் அது. இப்போ இது வந்து பட்டன் பட்டி, லெஃப்ட் சைடோட இது, இது அதாவது கொக்கி பகுதி மேலே வச்சு தைக்கணும். இது இப்போ படிமண தையல், படிமண தையல் போட்டு இப்போ உள்பக்கமாக வச்சு தைக்கணும் மடித்து. கரெக்டாக அப்படியே தையல் விட்டுற வேண்டியதான். இந்த தாளரமாக துணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு அப்படியே கரெக்டாக அழகாக ஈஸியாக வரும். இப்போ வந்து கொக்கி மாட்டுற பகுதி, இப்போ அதாவது ரைட் சைடு, ரைட் சைடு வந்து உள் பக்கம் வச்சு தைக்கணும். உள் பக்கம் வச்சு தைச்சிட்டு இப்போ வெளிப்பக்கம் எடுக்கணும். வெளிப்பக்கம் இது கொஞ்சம் மடித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி கன்ஃபியூஷன் இல்லாமல் மடிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே துணி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது பாருங்க, கொஞ்சம் விட்டுடுங்க, 1/2 இன்ச் தையல் விடுற மாதிரி மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பார் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து பார் பிச்சுக்காது, கெட்டி தையல் போட்டுக்கோங்க. ஆ, அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் பிச்சுக்காது. 5 குக்கி வரும் கரெக்டாக. பார் மாற்ற பகுதி வி ஷேப்பு, அது மாதிரி கெட்டி தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்பயுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸு கரெக்டாக வராது, எதாக இருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக் உங்களுக்கு கொடுக்கும். அது வந்து நீங்கள் என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எதனால் அந்த மிஸ்டேக் வச்சுன்றத நான் அந்த அடுத்த வீடியோவில் சொல்லுவேன், இல்லைனா கமெண்ட்ஸில் கூட நான் பதில் சொல்லுவேன். நீங்கள் என்ன மிஸ்டேக் வருதுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஆனால் மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் கரெக்டாக கவனமாக பார்த்து செஞ்சிங்கன்னா மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ பாருங்கள், பேக் சைடு இப்போ வந்து நம்ம குறித்து வச்சுருந்தோம்ல மடித்து தைக்கிறதுக்கு, அதை இப்போ மடித்து தைச்சிருங்க. பேக்கு கரெக்டாக அப்படியே தைச்சிட்டோங்க. நம்ம எது வரைக்கும் அளவு குறிச்சிருந்தோமோ அந்த அளவு கரெக்டாக மடித்து தைங்க. நீங்கள் ஏதாச்சும் மாடல் ப்ளவுஸ் வேணும், இந்த மாடல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள். அதே மாடல் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் க்ளீனாக நீட்னஸாக ஈஸியாக தைக்கிற மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் சைடு, இது 2 சைடும் கரெக்டாக வருதுங்களா, எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அப்படியே 1 சென்டிமீட்டருக்கு அப்படியே நேராக தையல் விடுங்க. ஃபஸ்ட்டு எந்த குழப்பமும் இல்லாத 1 சென்டிமீட்டருக்கு தையல் விடுங்க. அந்த 1 சென்டிமீட்டர் என்னென்னா நம்ம விட்டோம் பார்த்திங்களா, 2 சென்டிமீட்டரு அந்த அளவு தான் இது. இந்த முன் சைடு 1 சென்டிமீட்டர், பின் சைடு 1 சென்டிமீட்டர் சேர்த்து 2 சென்டிமீட்டர் அதில் கழிஞ்சிரும். உங்களுக்கு கரெக்டான உள்ள கரெக்டாக வரும். உங்களோட அளவு நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அந்த அளவு பேலன்ஸ் இருக்கும். கைக்கு குறிச்சிக்கோங்க, டீசல் குறிச்சிக்கிட்டு அப்படியே தையல விட வேண்டிதான். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் விடுங்க, கெடிதையல் போடுங்க லாஸ்ட்டாக, இல்லைன்னா பிரிஞ்சிக்கும். அதே மாதிரி 2 சைடுமே தையல் விட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா 2 தையல் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிடலாம், வேஸ்ட்டு துணி. ஸோ 2 சைடுலேயும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு 2 தையல் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த கைக்கிட்ட மட்டும் எக்ஸ்ட்ரா துணி வரும், அதை கட் பண்ணிவிடுங்க. நீட்னஸ்ஸாக இருக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு, இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும். இப்போ வந்து அளவெடுத்திங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வராது, டாட் பிடிக்கிறதுக்காக இந்த பேலன்ஸ். இது டாட்டு கரெக்டாக பேக் சைடு ஷோல்டர், பேக் சைடு ஷோல்டரில் வந்து டாட் பிடிங்க கரெக்டாக, அதுக்கு நேராக கீழே பிடிக்கணும், இப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். 2 சைடும் அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. எந்த அளவு நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதே அளவு தான் இந்த செய்யணும். 2 சைடில் 1 சைடு அதிகமாக 1 சைடு கம்மியாக பிடிக்கக்கூடாது, அதனால் கிராஸாக வரும் ப்ளவுஸு போட்டிங்கன்னா கரெக்டான அளவு இருக்காது. 2 சைடும் கரெக்டான, அதுமாரி சைடு பிடிக்கும் போதும் அதே மாதிரி தான் பண்ணணும்,
டாட் பிடிக்கும் போது அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள் கலை கரெக்டான அளவு வரும் பாருங்க பார்த்தீங்கன்னா. ஆம் சார், பேக் சைடு கழுத்து எல்லாமே கரெக்டாக வரும் பாருங்க. அடியில் கழுத்துலாம் அழகாக வருது பாருங்க வளைவா. இப்போ வந்து கிராஸ் பீஸ், கிராஸ் பீஸ் எடுத்து இந்த மாதிரி நேராக ஸ்ட்ரெயிட்டாக துணியை வந்து கிராஸ் கிராஸாக வைக்காமல் நேராக ஒரு ஒரு துணியோட ஒரு துணி கிராஸாக இல்லாமல் கரெக்டாக வச்சு தையல் விடுங்க. தையல் விட்டுட்டே இருங்க. அதே மாதிரி ஒரு ஒரு துணியும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இந்த வீடியோவில் ஏதாவது பிடிக்கலனா கூட எங்கள்கிட்ட சொல்லலாம், நாங்கள் அதை பற்றி வருத்தப்பட மாட்டோம். நீங்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். எதே உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஏற்றுப்போம். இப்போ சிம்பிளாக கற்றுக்கிறதா நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருங்க. உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வீடியோ வேணும்னா கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணிலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருங்க பாருங்கள், நேராக வரும் நேராக வரும். இப்போ கிராஸ் பீஸ் வந்து மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு கால் இன்ச்சு அப்படியே தையல் விட்டுக்கிட்டே வாங்க. எந்த துணியும் எடுக்கக்கூடாது, கிராஸ் பீஸையும் எடுக்கக்கூடாது, ப்ளவுஸையும் எடுக்கக்கூடாது. அப்படியே மேலே அழகாக பொறுமையாக வச்சு மட்டும் அப்படியே தைக்க வேண்டியதான். அப்படியே மேலே வச்சு அப்படியே தையல் விடணும். அப்படியே கால் இன்ச்சு, அதுக்கு மேலே அதிகமாகலாம் விடக்கூடாது. அழகாக அப்படியே தைச்சிட்டு வாங்க கால் இன்ச்சு விட்டு. கிராஸ் பீஸுங்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி தைச்சாலும் வலிவு கொடுக்கும் அழகாக, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாட்டுன்னு வளைஞ்சு கொடுக்கும். நீங்கள் லைட் லைட்டாக நவுத்தி நவுத்தி தைச்சிட்டு இருந்தாலே போதும், எதுவுமே இருக்கக்கூடாது. நாங்கள் தொடர்ந்து ஹேர் ஸ்டைல் போட்டுகிட்டு இருப்போம். நீங்கள் அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். ஃபினிஷிங் ஃபினிஷிங் முடியும் போது கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மடிச்சிருங்க கரெக்டாக. அந்த ஃபினிஷிங் எல்லாம் வராது. அப்படி வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உள்ளே கொஞ்சம் துணி இருக்குல்ல, அதை வந்து இந்த துணியை வந்து மடக்கி அப்படியே வச்சுருங்க பாருங்கள். எப்படிங்க க்ளீனாக ஃபினிஷிங்காக இருக்க பாருங்கள், படிமான தையல் மாதிரி. அப்படியே உள்ளேயும் அந்த துணியை எடுத்துகிட்டு படிமான தையல் மாதிரி போட்டுட்டு வாங்க. தையல் போட்ட துணி மீந்து இருக்கும்ல, அதுதான். முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து எம்மிங் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா தையல் விட்டாலும் விடலாம். அப்படியே அப்படியே வரும், நீங்கள் எதுவுமே இழுக்க வேணாம். அப்படியே நான் தையல் விட்டுக்கிறேன். தையல் போட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே எவ்வளோ நாள் வேணாலும் அது பிரியாது. எம்மிங் பண்ணால் கூட பிரிஞ்சிடும் கொஞ்சம் நாள் கழிச்சு, அது நீங்கள் துவைக்க துவைக்க பிரிஞ்சிடும். இது நல்லா அழகாக அப்படியே லாங் லைஃப். நீங்கள் ப்ளவுஸு எந்த எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு தையல் பிரியாமல் அப்படியே இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்லா அழகாக வளைவு இருக்கும், நீங்கள் போட்டால் அழகாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே தையல் விட்டுக்கோங்க. நீங்கள் இழுக்கவே வேணாம், அப்படியே பொறுமையாக நீ வைங்க. அப்படியே வளைவு தன்னாலே வரும், அப்படியே அப்படியே மடித்தாலே அப்படியே வரும் அழகாக, எதுவும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, சூப்பராக அப்படியே வந்துடும். அடுத்த ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்போம் பார்த்தீங்களாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்